சார், கை ரேகை கண்டுபிடிச்சா மாசம் கொஞ்சம் கொஞ்சம் வரும். ஒரு பொய் சாட்சி சொன்னதுக்காக 1 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கீங்க. இவ்வளவு பெரிய தொகையை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை சார். இவன் சொல்றது ரொம்ப கரெக்ட். எங்க தொழில நாங்க நேர்மையா இருந்தா பணம் சம்பாதிக்கவே முடியாது. நீங்க எங்களை பணக்காரனாக்கிட்டீங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க பொய் சாட்சி சொல்லணும் அந்த கேஸை ஜெயிச்சிருக்காத. ஏன் பிரதர், என்னைக்காவது ஒரு நாளைக்கு போலீஸுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா? உடமடையா, பூனை இருக்கிற இடத்துல தான் எலி பேரம்பேத்தியே எடுக்குது. ஐயா என்னமா பிச்சை போட்டு போங்கய்யா. இவ்வளவு அழகா இருக்கிற பிச்சை எடுக்கிற சினிமாவில் சேர வேண்டியதானே? ஆசை இருக்கு, கடவுள் கண்ணு இல்லாம படிச்சுட்டாரே. ரொம்ப அழுவாதம்மா, ஏதாவது ஆயிர போகுது. இந்த ஆம்பளைக்கு 2 பைசா போட மாட்டீங்கன்னா பொம்பளையும் உடனே 2 ரூபா போடுறானே. பிச்சை எடுக்கிறதுக்கு கூட கவர்ச்சி வேண்டியிருக்கு. அவருக்கு என்ன தெரியாது, அந்த 2 ரூபாய நாம அடிச்சிட வேண்டியதுதான். நல்ல விஷயம் தான், நம்ம ரெண்டு பேரும் தனியா கொஞ்ச நேரம் நின்னு பேசணும். இந்த பாரு, உனக்கும் ஆம்பளை துணை இல்ல, எனக்கும் பொம்பளை துணை இல்ல, அதனால கத்தி ஓயமா. ஒரு அண்ணன் தங்கச்சி உறவுதான், உடனே தப்பா நினைப்பீங்களே. நாம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தோம்னா பிச்சைக்கார தொழிலையே அபிவிருத்தி பண்ணிடலாம். இந்த நாட்டுல பல கட்சிகளுக்கு கிளையே இல்ல, நமக்கு கிளை உண்டாக்கிடலாம். என்ன யோசிக்கிற? ஆளுக்கு 50-50. என்ன சொல்ற? பாதி பணம் கொடு, நாளில இருந்தா கட்சி ஆரம்பம். ஆமா, கட்சிக்கு என்ன சின்ன வைக்கலாம்? திருவோடு வா, திருவோடு போகலாம். இனிமே தான் நமக்கு நல்ல காலம். தெரியாதே போடும் கைலாசம், உன் வீட்டுக்கு போக பயமா இருந்தா என் கூட வந்து என் வீட்டுல இருப்பா. ஆமாப்பா, டாக்டர் சொன்ன மாதிரி அவர் வீட்லயே இரு. ஏதாவது ஆபத்துன்னா எனக்கு போன் பண்ணு. போன் பண்ற வரைக்கும் விட்டு வச்சாத்தலே. இது வரைக்கும் மத்தவங்களுக்கு ரேக பார்த்தேன், என் ஆயுள் ரேக எனக்கே தெரியாம போயிடுச்சு. கத்தாத கத்தாத, சரி வாடா தடக்கத போலாம்.
ஹலோ ஹலோ டிக்கி உள்ள ஒளிஞ்சிருக்கே அண்ணாச்சி, இது எங்க கார அண்ணாச்சி? தெரியும் சார், சீக்கிரம் டிக்கி மூடுங்க. எதுக்காக மூடணும்? என்ன நாலஞ்சு ரவுடி பசங்க துரத்திக்கிட்டு வராங்க, அவங்களுக்காக தான் ஒளிஞ்சுக்கிட்டேன். இது எல்லா சினிமாலையும் பார்த்ததுதான். உண்மையிலேயே துரத்திக்கிட்டு வராங்க சார், எப்படியா கொஞ்சம் காப்பாத்துங்க சார். என்ன சான்னு சொன்னதுனால காப்பாத்துறேன். தம்பி, இங்க ஒரு ஆள் வந்தா நீங்க தெரியாதே. உனக்கு தெரியாதா? தெரியாது சார். அப்ப வாடா போலாம். சரி போகலாம். டிங்கு, டிக்கீர் என்ன வேலை உனக்கு? வந்தாவது போய் அது முதல்ல வண்டியில ஏறு. நீ நல்லா மாட்டிக்கிட்ட. நீங்களா டிங்கு? நீ எப்படியா சொன்னுவாங்க? நீங்க அன்பரசன் அன்பா யாருக்கு பேர் வச்சீங்களோ அவனை தான் நாங்க செல்லமா டிங்குன்னு கூப்பிடுறோம். ஆமா, நீங்க எங்க இங்க? அது வந்து உள்ள வாங்க பேசலாம். வாங்க அங்கிள், வாங்க. ஏன் அங்கிள் அவங்க உங்களை கொல்ல வந்தாங்க? நீ சின்ன பையன், உனக்கு சொன்னா புரியாது. நான் சின்ன பையனா? நான் மட்டும் இல்லனா உங்க டப்ப டான்ஸ் ஆடி இருக்கும். டேய், அப்படி எல்லாம் சொல்ல கூடாது. பரவாயில்லைங்க, சின்ன பையன் தானே, ஆனா புத்திசாலித்தனமா பேசுறான். சரி சரி, இப்ப என்ன பண்றதா இருக்கீங்க? அந்த பாவிகளை பழி வாங்க போறேன், அவனுங்க கொடுமைகளுக்கு எல்லாம் கொல்லி வைக்க போறேன். இப்பதானே வெளியில வந்தீங்க, அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு கேட்காது. நினைக்கிறீங்களா மாமா? உங்க பிள்ளையோட இவர் உயிருக்கு உயிரா பழகிருக்காரு, அவரை இவர் தான் கொலை செஞ்சாருன்னு சட்டமும் சாட்சியும் சொல்லலாம். ஆனா நான் இத நம்பல. என் உயிருக்கு உயிரான ஒரே மகனை கொலை செய்துட்டு இப்ப நல்லவன் மாதிரி நடிக்க வந்திருக்கிறான், அவனை போய் நம்புற பைத்தியக்காரி. இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நீ இருக்கக்கூடாது. போ. அங்கிள், இந்த தாத்தா சரியான கிறுக்கு. இந்த தாத்தா வேலைக்கு போன அப்புறம் நீ வா, அப்போ நாம சாப்பிடலாம், விளையாடலாம். என்ன நமக்கு ஒரு இழுச்சி வாயினும் கிடைக்கவே மாட்டேங்கிறானே. அழுற பெரியவங்க சொல்லுவாங்க, கருப்பா இருந்தாலும் ஆள் டக்கரதான் கிறாரு.
அடுத்த ரவுண்ட்ல அமைக்கிறோம். ஐயோ அன்னைக்கு குருடி மாதிரி நடிச்சா இன்னைக்கு உயிரோட இருக்கிறவன பணமா படுக்க வச்சிருக்க. என்ன கண்ணு குருடா பார்த்தா தெரியல அனாத பணம்தா. கண்ணு தெரியாத கபோதியா, கண்ணு தெரியாத கபோதியா. எங்கிட்ட இந்த நடிக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத. இது என்ன அனாத படம் தானே? இதுல என்ன சந்தேகம்? ஏய், இந்த அனாத படத்தை ஏத்திக்கிட்டு போய் கண்ணம்மா பட்டியல எறிங்க. ஐயோ, எரிக்க போறாங்களா? நம்மளால சூடு தாங்க முடியாது. தாங்குற வரைக்கும் தாங்குவோம், அப்புறம் எந்திரிச்சு நடந்து வந்து பஸ்ஸ புடிச்சு வீட்டுக்கு வந்துருவோம். என்னையா பாக்குறீங்க? தூக்கியா? தாங்க இப்படி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கே, உழைச்சு சாப்பிட வேண்டியதானே. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. இந்த ஊர்ல உள்ள ஒவ்வொருத்தனும் இப்படித்தான் புத்தி சொல்றான், ஆனா வேலை மட்டும் கேட்டா இல்லைன்னு சொல்றானுங்க. ஏமா, பொம்பளையா இருந்துகிட்டு நீ இப்படி செய்றியே, வெக்கமா இல்ல? இதுதான் கடைசி தடவை, இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டோம். ஆமா, ஒவ்வொரு தடையும் தப்பு பண்றப்போ கையும் கழுவமா பிடிக்கிறியே, நீ யாரியா? நான் யாருன்னு போக போக உங்களுக்கே தெரியும். இப்ப போங்க. இப்ப சொல்ல மாட்டார் போல், வாரத்துக்கு ஒரு தடவை சொல்லுவார் நினைக்கிறேன். உங்களுக்கு போர் அடிக்கும்ல, ஒரு கதை சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு. ஒரு மரத்தடியில ஒரு கிழவி வடை சுட்டுட்டே இருந்துச்சாம். அப்போ ஒரு காக்கா வந்து மரத்து மேல உட்கார்ந்துச்சாம். காக்கா, காக்கா நீ அழகா இருக்க, ஒரு பாட்டு பாடுன்னு சரி கேட்டுச்சாம். காக்கா வாயில இருந்த வடை